சீர்மிகுந்த செந்தமிழ் நாட்டின் தென்பகுதியில் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு தென்மேற்கே காயாமொழி அருகில் தேரி குடியிருப்பை ஒட்டியுள்ள குதிரைமொழி கிராம வனப்பகுதியில் மிகவும் தொன்னிடும் காலம் முதல் அருள்மிகு கற்குவேல் ஐயனார் திருத்தலம் எழிலுடன் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தை சுற்றிலும் வரலாற்று சிறப்புமிக்க செம்மண் தேரி குன்றுகள் அரண் போலவும் கோட்டை சுவர் போலவும் அமைந்துள்ள காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். வனப்பகுதியில் சுமார் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தன் உடமையாக கொண்டு இவ்வாலயம் அமைந்துள்ளது. எழில் கொஞ்சும் இந்த வனப்பகுதியில் ஐயனின் அருள் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல ஆனந்த வீச்சுடன் வெளிப்பட்டு ஐயனின் பொற்பாதம் பற்றிய அனைவரையும் தழைத்து செய்படைய செய்கிறது. ஐயன் இங்கு பூரணம் பொற்கலை ஆகிய இரு தேவியருடன் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கின்றார். ஐயன் மட்டுமல்லாது பேச்சியம்மன், சுடலை மாடன், பெரியாண்டவர், வன்னிய ராஜா, பொன்காத் ஐயன் போன்ற கணக்கற்ற வன தேவதைகளும் இங்கு எழுந்தருளி அருள்நலம் வழங்குகின்றனர். இயற்கை எழில் கொஞ்சும் இந்த இடத்தில் கற்குவா என்ற மரத்தில் ஐயன் தோன்றி அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டியதால் கற்குவா ஐயன் இரண்டும் இணைந்து கற்குவா ஐயன் என்று அழைக்கப்பட்டார். இச்சொல் காலப்போக்கில் கற்குவாலையன், கற்குவேலையன், கருக்குவாள் ஐயன், கருக்குவாலை ஐயன், கற்கோலையன் என பலவாறாக மருவிற்று. அநீதிகள் தலை தூக்கிய போது அதனை அழித்து நீதியை நிலைநிறுத்தினார் ஐயன். அந்த நாளே கள்ளர் வெட்டு நாளாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை முதல் நாளில் தொடங்கும் இவ்விழா 30வது நாளில் கள்ளர் வெட்டு நாளாக மலர்கிறது.